ஹாய் ஹலோ வெல்கம் இது உங்கள் கலக்கல் ஸ்டார் எப்பொழுதுமே வானத்திலே மின்னிக்கொண்டிருக்கிற நட்சத்திரங்கள் ஒரு புறம் இருக்க இந்த மேடையிலே மின்னவிருக்கின்ற நட்சத்திரங்களை வளமையாக உங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைத்துக் கொள்வது இயல்பான ஒன்று கடாயமாக கலக்கல் ஸ்டார் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களோடு இணைந்து கொள்றதுக்காக நாங்க வந்திருக்கிறோம் புது பொலிவோடு இந்த நிகழ்ச்சி இன்றைய வாரம் அப்படியே சந்தோஷமா உங்களோட சங்கமிக்க போகிறது கலீஸ் அவர்களே உண்மையில சொல்லுவாங்க தெரியுமா ஒரு சமூகம் வந்து அழகா இருக்க வேண்டும் நல்ல அற்புதமா ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று சொன்னா அங்கு மூத்தவர்களுடைய ஆலோசனையும் இளையவர்களுடைய உத்வேகமும் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அதே போல அந்த இரண்டும் கலந்தது போலதான் இந்த கலக்கல் ஸ்டார் நிகழ்ச்சியும் அமைய போகிறது என்பது ஒரு உண்மை அப்பட்டமான ஒரு உண்மை என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் பாரம்பரிய கலை சார்ந்த விடயங்களும் இருக்கிறது இப்பொழுது நவீனமாக இளையவர்களுடைய அந்த பல்ஸ் நாடி துடிப்பை அப்படியே எகிர விடுகின்ற நிகழ்ச்சிகள் கூட இன்றைய தினம் இந்த கலக்கல் ஸ்டார் நிகழ்ச்சியிலே அலங்கரிக்க காத்திருக்கிறது கட்டாயமாக நம்ம நிறைய பேச வேண்டாம் நம்ம நிகழ்ச்சியில வந்து திறமையான கலைஞர்களை வந்து இந்த மேடைக்கு வந்து கூட்டிக் கொண்டு வரதான் வழக்கமான ஒரு விஷயம் இல்லையா இந்த ஸ்டார் இந்த ஸ்டார் எந்த ஸ்டார் இருந்தாலும் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் நம்ம கலக்கல் ஸ்டார் தான் சரி பார்க்கலாம் நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முகமாக நாங்கள் வளமையாகவே சிறப்பு அதிதியை இங்கு வரவேற்பது இயல்பு அவர்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சி தொடர்பான தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இருவரை இப்பக்கத்திலே அழைப்பதும் இயல்பான ஒன்று அந்த வகையிலே நாங்கள் முதலாவதாக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்குரிய சிறப்பு அதிதியாக மக்கள் பணி மகேசன் பணி மக்களோடு மக்களாக தனது சேவையை ஆற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நலன் விரும்பி கலை ஆர்வலர் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய தவிசாளரான மதிப்பிற்குரிய கானா வாமதேவன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்குரிய பிரதம அதிதியாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது எமது டான் குடும்பம் வாருங்கள் சரி குழு நாங்கள் எங்களுடைய அதிதியை மேடைக்கு அழைத்தாயிற்று அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி தொடர்பான அபிப்பிராயங்களையும் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு இருவரை நாங்கள் அழைப்பது இயல்பு சரி டிலக்ஸ் யார கூப்பிட போறீங்க அதாவது இவரை வந்து எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய மேடைக்கு நாங்கள் அதிகமா வந்து இவரை கூட்டிட்டு வந்திருக்கோம்னு சொல்லலாம் அதாவது கைதடி கூட்டுறவு சபை தலைவர் கைதடி பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவரும் அதே நேரத்தில் ஒரு ஓய்வு பெற்ற நல்ல ஆசானாய் அதிபராய் பலரை நல்வழிப்படுத்தும் எங்கள் மூத்தவரும் மதிப்புக்குரிய செல்லத்துறை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நினைத்திருக்க கூறியிருந்தேன் இந்த நிகழ்ச்சி அதாவது பாரம்பரிய கலைகளோடு சேர்ந்த இளையவர்களின் கலைகளும் இணைகின்ற ஒரு களமாக இந்த மேடை அமைய போகிறது என்று சொல்லி அதற்கேற்ற வகையிலே மூத்தவராய் ஆலோசனை வழங்குவராய் எங்கள் மதிப்புக்குரிய செல்லத்துறை அவர்களோடு இளையவர்களுடைய நிகழ்ச்சி தொடர்பான நாடி துடிப்பை பிடித்து பார்த்து எங்களுக்கு அபிப்பிராயங்களை சொல்வதற்காக இன்னொரு இளையவர் வர காத்திருக்கிறார் நாடி துடிப்பை பார்க்கின்ற வைத்தியராக இல்லாது விட்டாலும் அந்த வைத்தியத்திற்கே வைத்தியம் பார்க்கின்ற அதாவது அவர்களுடைய வைத்தியத்திற்கு எப்படியெல்லாம் அளவு கணக்கா இளையவர்கள் சார்பாக ஒருவரை இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்க காத்திருக்கின்றோம் டயட்டிஸ்ட் அவர் வேறு யாரும் அல்ல கணேந்திரன் தரணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சரி எங்களுடைய சிறப்பு அதிதி மற்றும் எங்களுடைய நிகழ்ச்சி தொடர்பான கருத்துக்களை வழங்கும் நடுவராக வந்திருக்கும் இருவரையும் நாங்கள் இங்கு அழைத்து வந்தாயிற்று சரி வளமையாகவே இந்த நிகழ்ச்சி தொடர்பான ஒரு வாழ்த்துக்களை வந்திருப்பவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வது இயல்பு அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய தவிசாளர் மதிப்புக்குரிய கானா வாமதேவன் அவர்களிடம் இந்த நிகழ்ச்சி தொடர்பான வாழ்த்தினையும் அபிப்பிராயத்தினையும் இப்பொழுது நாம் கேட்டுக்கொள்ளலாம் ஐயா இந்த கலக்கல் ஸ்டார் என்கின்ற நிகழ்ச்சி டான் டிவியிலே ஒரு முக்கியத்துவம் பெற்ற நிகழ்வாக எல்லா மட்டத்திலும் இளைஞர்கள் மட்டுமல்ல முதியோர்கள் மட்டத்திலுமே ஒரு இடம் பிடித்த நிகழ்ச்சியாக இருக்கின்றதை நானும் ஒரு ரசிகனாக பார்த்துருக்கிறேன் அதில் பலருடைய அபிப்பிராயங்களையும் கேட்டுக்கிறேன் அந்த வகையிலே இளைமறைகாயாக இருக்கின்றது கலைஞர்களுக்கெல்லாம் இவ்வாறு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற வகையிலே டான் டிவி நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்விலே தங்களுடைய ஆற்றுகளை வழங்குகின்ற கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகள் வருகின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சார் சொன்ன மாதிரியே நானும் இந்த ஷோட ஒரு பெரிய ஃபேன் முதல்ல இப்போ 3 மந்த்ஸ் முன்னாடி வீட்டை இருக்கும்போது 6 மணியானா ஓகே அந்த டான் டிவிக்கு முன்னால் தான் போய் உட்கார்றது
अद्री मंथ ना वर्क पड़े अगर टीवी आना अणि आगे मणि की यूट्यूब कटे अल्लोड पड़वा अब अंदर वेट पड़ी ना फाटेटे एंजॉय पड़े अंडे एंजॉय पड़े तूंगा इतनीफिका और टेलेंट मिल डिफ्रेंट डिफ्रंटा पाटा मिमिक्रिया डांसा अब नम्बर जेफ्ना सोल अलग नलमरा वो वर्म डेंडी कटायम से वेट पड़े ना प्रोग्राम अगर रेडिया पाक वेट पड़े नंरण्या सर पार्कल अभुतानोड़ निक्च को लेकर பல நட்சத்திரத்தை இப்பொழுது மேடையிலே மின்னவிட காத்திருக்கிறோம் வாருங்கள் இது உங்கள் கலக்கல் ஸ்டார் அதாவது கலைஸ் கலக்கல் ஸ்டார் நிகழ்ச்சில வந்து முதலாவது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யாரை கூப்பிட போறோம்னு நினைக்கிறீங்க அது ஒரு திரையில நான் சொன்னத தானே ஒரு நட்சத்திரம் இல்ல பல நட்சத்திரங்கள் மின்னுவதற்கு காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி வளமையாகவே எங்களுடைய ஈழத்திலே உருவாகுகின்ற கலை படைப்புகள் அனைகரை சென்றடைவது இயல்பு இப்பொழுதெல்லாம் புதுவிதமான நவீனத்துவம் சார்ந்த பல்வேறு விதமான உத்வேகங்களோடு பல கலை படைப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த வகையிலே அண்மை காலமாக கொஞ்ச நாளாக ஒரு விஷயம் ஒன்று சொன்னதே இந்த யாழ்ப்பாணத்து புட்டு போல வருமா புட்டு போல வருமா அந்த புட்டு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸா சமூக வலைத்தளங்கள்ல எல்லா இடத்துலயும் அதாவது பாக்கும்போது கலைஸ் யாழ்ப்பாணம்னு சொன்னாலே புட்டு தான் எல்லார்ட்ட வீட்லயுமே வந்து இந்த மாலை ஆனாலே புட்டு கொதிர சத்தம் கேக்கும் அவ்வளவு தூரம் புட்டுன்னு சொன்னா சாப்பாடுனா புட்டு தான் வேற எதுவுமே இல்ல சோ என்ன காரணம்னு பாக்கும்போது ஒரு ஃபேமஸா ஒரு பாட்டு ரெண்டிங்கா போனானு தெரியுமா உங்களுக்கு அத இப்ப நான் புட்டுன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் புட்டுன்னு சொல்லி சொன்னேன் ஆனா அந்த புட்டுக்கு ஒரு 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 புது அத்தியாயத்தை டிலக்ஸ் புது அத்தியாயம் உருவாக்கல அது புட்டுன்றதை விட சாப்பாடு என்றத தான் டிலக்ஸ்ட மைண்ட்ல வந்து அப்படியே சாப்பிடவே மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு கலேஷ் சரிங்கமா நம்பிட்டு போறோம் உங்களுக்கு அந்த டயட் ஐடியா எல்லாம் வர போகுது அப்படியே ஒன் தி வே சரியா ஓகே சரி பார்க்கலாம் இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா அந்த புட்டு பாடல வந்து கொஞ்ச நாளாக பெருவளிமாக பேசப்பட்டது எல்லோருக்குமே தெரியும் அது வெற்றி சிந்து அவர்களுடைய இசையமைப்பிலே உமாகரன் ராசையா அவர்களுடைய வரிகளிலே உருவான ஒரு அருமையான ஒரு பாடல் कंजी कडपडी सोर सोन्नगडं पुट्टु पट्टनं कंजी नाम कुडिच्चिट्टु पोनोमुंडा சரியா கஞ்சி கடப்படி சோறு சொன்ன இடம் சோறு சாப்பிட்டுட்டு ஓகே நாங்க இந்த இடத்துக்கு தான் போக போறோம்னு சொல்லி அப்படி போனோம்னு சொன்னா அந்த போறதுக்கு இடையில அந்த சோறு சமீபாட அடைஞ்சது ஆனால் புட்டு பட்டணம் நீ பட்டணம் போனாலும் புட்டு உனக்கு அப்படியே கான்கிரீட் போட்ட மாதிரி வயித்துக்குள்ள இருக்குன்றதுக்கு அப்படி அப்பவே பார்த்து பார்த்து சொல்லிருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லாம கலை சென்னமர சிறப்பான விஷயத்தை நீங்க கவனிக்கல பாத்தீங்களா இவ்வளவு காலமே வந்து இந்தியா பாடல்கள் எடுத்து தான் டான்ஸ் பண்ணுவாங்க முதல் தடவையாக எங்களுடைய இலங்கை பாடல்கள் எடுத்து டான்ஸ் பண்ண போறாங்க என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் மற்ற நாட்டில் சரி பார்க்கலாம் ஊரல பகி அவர்களுடைய அற்புதமான நடன அமைப்பிலே பகி அவர்களுடைய குழுவினருடைய அற்புதமான நடனத்தை தான் இந்த மேடையிலே நாங்கள் மின்னவிட காத்திருக்கிறோம் வாருங்கள் சின்ன சின்ன நட்சத்திரங்களாய் திறமையான நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு உங்களை அழைத்து செல்கிறோம் வாருங்கள் சாப்பாடோ ஓம் புட்டு கட்டி கொண்டு தான் வந்தேன் தம்பி யாழ்ப்பாணமோ ஓம் ஓம் குத்தி வையனே ஆட்டி நித்து பட்டியில பட்டியில போகு வரக்கு வாழ்க்க புட்டு சட்டியில குத்தி வையனே ஆட்டி நித்து பட்டியில பட்டியில போகு வரக்கு வாழ்க்க புட்டு சட்டியில வெரைட்டி தெரியுமே வெள்ளமா புட்டுக்கு பச்சை மாங்காய் சம்பல் கள்ள
குத்தி வையன ஆச்சு நீத்து பட்டியில பட்டியில போகு வரைக்கு வாழ்க்கை குட்டி சட்டியில தந்தானே தானே தானே தந்தானே தானே போது அண்ணன் தம்பி சண்டை இல்ல புட்டு பிரிக்கும் போது அது வந்து போனது உண்மை புட்டு ஒரு உணவல்ல உணர்வாகி போச்சு அந்த சிவரே புட்டு சின்ன கூலியாகி ஆச்சு வேலி போட்டு காலை அட்டி அட்டி புட்டு கொடுப்போ சுந்த வந்த உறவுகளை தட்டி வளர்ப்போ கரு துரா துரா புட்டு திண்டு பார்க்க வரவா தட்டு கறி புட்டுக்கு சொத்தழுதி தரவா பழம் வாழை பழம் இணைவோம் இடமற்றபடி முட்டை பொரியல் போட்டு தின்ன அலைவோம் கனவு 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 சமஸ்தி எங்கள் கனவு அந்த தேசம் இங்கு அமைஞ்சா புட்டு தேசிய உணவு புத்தி வையன ஆச்சி நித்து பட்டியில பட்டியில போகும் வரைக்கும் வாழ்க்கை புட்டு சட்டியில புத்தி வையன ஆச்சி நித்து பட்டியில பட்டியில போகும் வரைக்கும் வாழ்க்கை புட்டு சட்டியில பார்க்கலாம் அழகாக புட்டு பாடலை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நானும் ஆச்சிட்ட ஒரு வாய் வாங்கி அப்படி புட்டை சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங். சரி பார்க்கலாம் ஆச்சி, நீங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க ஆச்சி? மைக்கை கிட்ட வச்சு கதை கொடுமா. பண்டத்தெருப்பு. பண்டத்தெருப்புல இருந்து வந்திருக்கீங்களா? எவ்வளவு காலமா இந்த புட்டை வச்சு விற்கிறீங்க? எவ்வளவு காலமா புட்டு சாப்பிட்டுருக்கியா நீ முதல்ல? புட்டோட என்ன சேர்த்து சாப்பிடுவீங்க? என்ன சரி ஓகே ஆச்சி, என்ன பேர் சொன்னீங்க? சாதனா. என்ன ஓகே சாதனா, நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஜெஃப்னா காலேஜ். ஜெஃப்னா காலேஜா? எத்தனை ஆண்டு? கிரேட் 5. ஓகே, இப்போ நீங்க வேற பஹியனா சொல்லி தர வேற வேற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா? புட்டு மட்டும் தான் குத்துவீங்க? சரி ஓகே ரைட். சரி பரவாயில்ல, இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, எங்களோட இப்போ ஒரு பெரிய ஒரு குரூப்பே இப்போ வந்திருக்குது. டிலக்ஸி, இப்போ இந்த குரூப்புக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது செய்யலாம்னு சொன்னா என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் சொல்லுங்க நீங்களே. அதாவது என்னன்னு சொன்னா கலேஷ், நீங்க வந்து அந்த பிள்ளைய வந்து புட்டு பெட்டி கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த ரெண்டு பய பிள்ளையும் ஏதோ உங்களை கலாச்சிட்டு இருந்தாங்க, என்னன்னு கேளுங்க. நாங்க தெரியும் தானே, போகும் போது வச்சு செய்வன். ரைட், இப்போ என்னன்னு சொன்னா, நாங்க அப்படியே வந்திருக்கோம், எங்கிட்ட டான்ஸ் குரூப் அப்படியே பகிர்ந்த டான்ஸ் குரூப் அப்படி இருக்காங்க. இப்போ நான் என்ன செய்ய போறேன் சொன்னா, அவங்களோட பேர் அதோட அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, எந்த ஸ்கூல், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னென்னு சொல்லி இப்போ எல்லாம் அப்படி ஷார்ட்டாக வந்து தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. சரி பார்க்கலாம், வளமையாகவே எங்களுடைய கலக்க ஸ்டாரில் இருக்கிற எங்களுடைய செல்ல குழந்தை கணேஷ், என்ன சுவிசேனத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். சரி, என்னோடய பேர் வந்து சுவிசேன், விக்டோரியா காலேஜில் படிக்கிறேன். எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து புட்டு, இந்த இடம் வந்து வடலீரம். இனி ஒரு கண்டிஷனாக, புட்டு பாட்டு ஆடிக்கொண்டதுக்காக இனி யாராவது புட்டு சொன்னீங்கன்னா அது அவங்க பிடிச்சது தானே சொல்லுவாங்க. அது உண்மையை சொல்லணுமா? உண்மையை சொல்லணும். ரைட் ஓகே, சுவிசா தாங்களை கொடுக்கலாம், பார்க்கலாம். என் பேர் வந்து தக்சிகா, இந்த ஸ்கூல் பண்டதர்பு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். பிடிச்ச சாப்பாடு நூடுல்ஸ். நூடுல்ஸ் என்னது? புட்டன தான் சொல்ல வந்தாங்க. நோ 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 நோ, அட நூடுல்ஸ். ஓகே ஓகே ஓகே, சரி பார்க்கலாம். என் பேர் வந்து கியானா, நான் படிக்கிற ஸ்கூல் வட்டி இந்து காலேஜ். என் இடம் பண்டத்தெருப்பு. எனக்கு பிடிச்ச சாப்பாடு நூடுல்ஸ். எவ்வளவு காலமா இந்த கொடை இந்த டான்ஸ் வந்து பழகிட்டு இருக்கீங்க? ஒரு 20 வருஷமா? மைக்க கிட்ட வச்சு கதை காணும். எவ்வளவு காலமா டான்ஸ் பழகிட்டு இருக்கீங்க? 2 இயர்ஸ் ஆவா? ஓகே, இப்போ குத்து டான்ஸோட பரதம் எல்லாம் ஆடுவீங்களா?
ஆடுவீங்களா சார் அதுக்காக நான் கேட்க மாட்டேன் பயப்படவேணாம் சரி ஓகே தங்கச்சி என்னோட பேர் வந்து விஜித்தனா நான் பண்டத்திருப்பில் இருக்கேன் என்னோட ஸ்கூல் வந்து சில்லாலி அரிசி பிடிச்ச சாப்பாடு புட்டு பிடிச்ச சாப்பாடு புட்டு புட்டு என்னது புட்டும் கறியும் புட்டும் கறியும் ஓகே எவ்வளவு காலமா டான்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்க 1 இயர் 1 இயரா ஓகே அவங்களோட இவ சீனியரா சரி என் பேர் தேனுஜா மானிப்பா லேடிஸ் காலேஜில் படிக்கிறேன் பண்டத்தெருப்பில் இருக்கிறேன் பிடிச்ச சாப்பாடு ரொட்டி ஏய் போய் தானே சொல்கிற என்ன சாப்பாடு பிடிக்கும் ரொட்டி தானே ரொட்டியும் சாம்பல் சாம்பல் ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு போயிடலாம் சரி எவ்வளோ காலமாக நீங்கள் டான்ஸ் பாடுறீங்க 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் தானா ரைட் ஓகே என் பேர் வந்து அட்சியா நான் படிக்கிற ஸ்கூல் வந்துட்டு ஜா பண்டத்தெருப்பு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் நான் வந்துட்டு கிரேட் 9 படிக்கிறேன் எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து நூடுல் நூடுல்ஸ் ஓகே இப்போ என்ன சொன்னா இந்த நிக்கிற எல்லாட்டு முகத்துலேயும் வேர்வை அப்படியே சொட்டிச்சுட்டா வலியுது ஆனால் இந்த பிள்ளையோட முகம் மாத்திரம் வேர்க்காம இருக்குது இப்போ ஆடாமல் கள்ள முழிச்சுட்டா போல இருக்கு நீங்கள் சொல்லுங்க இப்போ ஆடினவையா ஆடினவையா ஆடினவ ஆனால் வேர்க்க இல்லையே சரி பார்க்கலாம் ஓகே 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 சரி 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 இல்ல நீங்க சொல்லுமா நீங்க சொல்லுங்க எனக்கு பேர் வந்து ரெண்டு மைக் அது தெரியும் ஓ பரவாயில்லை நீங்க அத கைய விட்டு இருக்க வந்து டிலக்ஷி ஓகே நான் டான்ஸ் ஆடனது இல்ல ஓகே இருந்தாலும் இதல வந்து நிக்கணும்னு சொல்லி சும்மா வந்து நிக்கிறேன் சரி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கு எல்லா சாப்பாடுமே பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும் அந்த சாக்லேட் எப்படி செய்யறன்றது தெரியுமா வேணாம் அங்கால கொடுப்போம் அப்படி தம்பி குட்டி சொல்லுங்க எனது பெயர் சுஸ்மிதன் நான் ஜா பண்ணாம்படக்கு அமிதா காமிசன் பாடசாலையில் படிக்கிறேன் எனது ஊர் பண்டத்தெருப்பு எனக்கு பிடிச்ச சாப்பாடு நூடுல்ஸ் நூடுல்ஸ் நூடுல்ஸும் புட்டும் ரொட்டியும் தான் வந்திருக்கு வேற சாப்பாடே வேற இல்லப்பா இவ்வளவு ரொம்ப கவலையா இருக்கு தம்பி எவ்வளவு காலம் தம்பி எவ்வளவு காலமா டான்ஸ் பாடிட்டு இருக்கீங்க 2 வீக்ஸா 2 வீக்ஸ் 2 வருஷமாவா 2 வருஷமா 2 இயர்ஸா ஓகே ஓகே எல்லாத்துக்கும் தலையாடு பாரம் போறோம் அப்படி அங்கே என் பேர் கவிசன் நான் பண்டத்திருப்பிலேருந்து வரேன் வட்டி இண்டுவில் படிக்கிறேன் எனக்கு பிடிச்ச சாப்பாடு நூடுல்ஸ் தோசை புட்டு எல்லா சாப்பாடும் நூடுல்ஸ் தோசை புட்டு அவங்களுக்கு எது சரி எவ்வளோ காலமாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஒன்று ஒரு வரி ஒரு வருஷம் சரி சரி ஓகே சரி பார்க்கலாம் அப்போ எங்களுடைய செல்ல குழந்தைகள் எல்லாம் அட்டகாசமாக ஆடி முடிச்சாச்சு சரி இப்போ நான் என்ன சொன்னால் நான் இந்த பாட்டியோடய நான் கொஞ்சம் நேரம் இருக்கிறேன் அதே நேரத்தில் எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சிக்கான பிரதம அதிதி எங்கள் இந்த சின்ன சிறார்களுடைய இந்த அட்டகாசமான ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் வெறுமனவே ஒரு பொழுதுபோக்கான நிகழ்வு இல்லாமல் எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டை பல்வேறு வகையிலே ஏற்கனவே இங்கே குறிப்பிட்டதை போல் உணவு பழக்க வழக்கங்கள் அந்த எங்களுடைய இன்றைய சமூக நிலைமைகள் அரசியல் நிலைமைகளை எல்லாம் இங்கு அந்த தேசிய உணர்வுகள் தொடர்பாக சுட்டி காட்டப்பட்டது மற்றது உண்மையிலே நாங்கள் என்று குத்துப்பாடல்கள் என்று இவ்வாறாக பார்த்தால் அது தென்னிந்திய பாடல்களை வைத்து பாடுகின்ற ஒரு நிகழ்வை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம் உண்மையிலே இது ஒரு வரவேற்கத்தக்கது உண்மையிலே அந்த வகையிலே நான் மீண்டும் டாண்டிவினுடைய செயற்பாடுகளை அல்லது டாண்டிவினுடைய அந்த படைப்புகளை தான் நாங்கள் பாராட்டுதல வேண்டும் இவ்வாறான புதிய புதிய நிகழ்வுகளை எல்லாம் இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது அந்த வகையிலே உண்மையிலே ஒரு சிறப்பாக இருந்தது இங்கே முதலிலே குறிப்பிட்டதை போல் இந்த புட்டு என்பது எங்களுடைய ஒரு தமிழருடைய பாரம்பரியமான உணவு ஆனால் அதான் சொல்வார்கள் எங்களுடைய உணவுகளை பற்றி ஏற்கனவே சொன்னாலும் சொல்வார் கூழ் குடத்தடி வரையும் கஞ்சி கடப்படி வரையும் சோறு சொன்ன இடம் புட்டு பட்டணம் என்று சொல்வார்கள் காலத்தின் கண்ணாடியாக அல்லது இந்த காலத்திலே இவ்வாறான சமூக கட்டமைப்பு இருக்கின்றது என்பதை இந்த நிகழ்வினூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையிலே இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்த நெறிப்படுத்திய அந்த நெறியாளருக்கும் இதிலே பிசகு எதுவும் இல்லாமல் இந்த படைப்பை தங்களுடைய பங்கை ஆற்றிய இந்த கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நாங்கள் சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த புட்டு புட்டுன்னு சாதாரணமாக பேசிட்டு இருக்கோமா இந்த புட்டெல்லாம் அப்படி குத்தி அழகாக அப்படி சின்ன சின்ன செய்யறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்லை வேணும்னா யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்க சில பேர் அப்படி குத்துவாங்க பெரிய பெரிய உருண்டையெல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம அம்மா அம்மா எல்லாம் அப்படி அந்த காலத்தில் அப்படி புட்டு குத்தினாங்கன்னு சொல்லி அப்படி பூ போல் அப்படி சின்ன சின்னதாக அப்படி அழகாக இருக்கும் இந்த புட்டு புட்டுன்றது எங்களோட பேச்சு வழக்கிலே அது வந்த ஒரு சொல்
ஆனால் அந்த புட்டுன்றது பிட்டு என்ற ஒரு அந்த சொல்லுத்தான் உண்மையாக தமிழ் சொல்லாக இருந்தது. அப்போ இங்கே புட்டு என்றதை எல்லோருக்கும் விளங்குகிறபடியால் நாங்கள் புட்டு என்று பாவிக்கிறதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது அந்த புட்டில் கூட பல வகை அவர்கள் அந்த பாடலில் கூட சொல்லியிருக்கின்றார்கள். எங்களுடைய அது பல மணி நேரம் எங்களுடைய உணவு பசியை போக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கின்றபடியால் பலர் அதை தோட்ட வேலை வயல் வேலை அதுகளிலெல்லாம் கூட புட்டு தான் சாப்பிடுவார்கள். அதற்கேற்ற பல பல கறிகள் இருக்கும். இங்கே வறுமையில் இருந்தால் கூட பிட்டும் சம்பளம் என்று சொல்லுவார்கள். அந்த அப்படி சாப்பாட்டோடு ஒரு அந்நியோன்யத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்த இந்த பிட்டு இன்றும் ஒரு பாடலாக எங்களுடைய கலைஞர்களை ஊக்குகின்ற நிகழ்வாக இருக்கின்றது. அந்த நிகழ்விலே எங்களுக்கு அந்த அவர்களுடைய அந்த நடனம் எங்களுக்கு அந்த சிந்து நடை கூத்தினுடைய ஒரு மறுவலாகவும் அதே நேரம் குத்தாட்டத்தினுடைய ஒரு பங்களிப்பாகவும் ஆகியவை கலந்து மிக எங்களுடைய கண்ணை கவருகின்ற விதமாக அந்த இளைஞர்களுடைய நடனம் அமைந்திருந்ததை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. இவை மேலும் மேலும் பல வடிவங்களிலே வளர்ந்து எங்களுடைய கலையை வளர்க்குமென்ற நம்பிக்கையோடு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். சரி, பார்க்கலாம். அடுத்ததாக இந்த புட்டை வந்து நாங்கள் சாப்பிட்றத வந்து எங்களோட டயட்டுக்கு எப்படி இருக்குமென்று சொல்லி தன்னுடைய அபிப்பிராயத்தை வந்து சொல்கிறதுக்கு தரணிகா, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ். இல்லை, இதில் வந்து எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, எனக்கு டான்ஸ் பிடிக்கும். அதுக்கப்புறம் சொல்ல போனால் என்னோடய ஃபேவரட் சாப்பாடும் புட்டு தான். என்ன தான் டயட் கவுன்சிலிங் கொடுத்தாலும் நான் புட்டுன்னு வரும்போது நான் அதில் பார்க்குறேன். அது விதிவிலக்கே கிடையாது, பார்க்கவே கிடையாது. இல்லை இல்லை, அது என்னென்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். புட்டும் நண்டுக்கறியாக இருக்கட்டும், என்ன வேண்டாலும் எனக்கு புட்டுன்னா காணும். என்ன நைட்டில் ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு அங்கே போயிருக்கும். சரியா, நான் புட்டை தான் மிஸ் பண்ணினேன். அப்படி இருக்குது. அதில் சொல்ல போனால் இப்போ இதில் வந்து நாங்கள் இந்த டான்ஸை பார்த்துருக்குறோம். ஆனால் இதுக்கு பின்னால் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, இவங்களோட பயிற்சி, அதோட இவங்களோட டெடிக்கேட் பண்ணி அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துருக்குறாங்க. பார்க்க தெரியுது அவங்க இது வந்து அவங்களுக்கு புது ஸ்டேஜ் மாதிரியே இல்லை. அவங்க வந்து தங்களோட அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ நல்ல எக்ஸ்ப்ரெஷன்ஸோட பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து இவங்களோட மாஸ்டர்ஸ் அவளை நல்லா கொரியோகிராஃப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறேன்றது சும்மா சின்ன விஷயம் இல்லை. அவளாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்ச அவங்களோட மாஸ்டர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லிக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் இந்த இடத்துல இருந்து இவங்களுக்கு இவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. நான் இந்த ஷோவெல்லாம் பார்த்து இவங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்து, முக்கியமாக சவுத் இண்டியன் சாங் இல்லாமல் இந்த முறை நம்ம ஸ்ரீலங்கன் சாங், அது இன்னும் பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலும் மேலும் இந்த கலை வளர்ந்து இந்த ப்ரோக்ராம் வளர்ந்து அதுக்கு நான் வளர்ந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த விடயங்களோடு நாங்கள் எங்களுடைய சிறார்களுக்கும் அத்தோடு இந்த நடனத்தை அழகுற வடிவமைத்து தந்த நடன வடிவமைப்பாளர் ஊரலு பாகி அவர்களுக்கும் டான் குடும்பம் சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நட்சத்திரத்தை மின்னுவதற்காக மேடையில் அமைக்க காத்திருக்கிறோம். நன்றிகளோடு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் கலக்கல் ஸ்டார். நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், இன்றைய நிகழ்வு வந்து எங்களுடைய பாரம்பரிய கலை வடிவங்களையும் சுமந்து அதே நேரத்தில் மகிழ்வளிப்பு நிகழ்வுகளையும் சுமந்து வரப்போகிறது என்று சொல்லித்தான் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். சரி, அந்த வகையில் ஒரு பாரம்பரிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம் இந்த மேடையில் அரங்கேற போகின்றது. உண்மையில் இந்த பாரம்பரிய கலை வடிவங்கள் ஏராளமாக இருக்கிறது. கிராமம் தோறும் நான் ஆடப்படுகின்ற ஆட்ட முறைகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த கலைகளோடு பார்க்கின்ற பொழுது சாஸ்திர நிலைப்படுத்தப்பட்ட நடனங்கள் ஒரு புறம் இருக்கிறது, பக்தி நிலைக்காக ஆடப்படுகின்ற ஆட்டங்கள் நடன வடிவங்கள் ஒரு புறம் இருக்கிறது, மகிழ்வளிப்புக்காக ஆடப்படுகின்ற ஆட்டங்கள் என்று சொல்லி இன்னொரு வகை இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அனைத்து கலைகளுக்கும் இந்த நடன வகைகளுக்கும் சில தாளவாத்திய கருவிகள் வந்து அச்சொட்டாக துணை போவது வந்து ஒரு ஆச்சரியமான விடயம். அதே நேரத்தில் இந்த பக்தி நிலைப்படுத்தப்பட்ட சடங்குகளிலும் சரி, சம்பிரதாயங்களிலும் சரி, நடனங்களிலும் சரி, தோல் வாத்திய கருவியாக உடுக்கு ஒரு தனித்தன்மை உள்ளதாக இடம் பிடித்திருப்பதை யாரும் மறக்க முடியாது. பருத்து துறையிலே மாதனை என்று சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. சிந்தனடை கூத்திலே அதிகப்படியான மிக பலம் வாய்ந்த கட்டமைப்பை கொண்டிருக்கும் ஒரு கிராமமாக அது விளங்குகிறது. அதிலே கணபதி பிள்ளை என்று சொல்லி அந்த சிந்தனடை கூத்து அண்ணாவியார் ஒருவர் இருக்கிறார். அவருடைய மகனார் சிட்சபேசன் இன்றைய தினம் இந்த மேடையை அலங்கரிக்க காத்திருக்கிறார். இந்த காத்தவராயன் கூத்திலே
இந்த உடுக்கு அடித்து பாடுகின்ற அந்த காத்தவராயன் கூத்துக்கு உடுக்கு ஒரு பிரதான வாத்தியமாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த காத்தவராயன் கூத்திலே அந்த உடுக்கு வாத்தியத்தை அடித்து கொண்டு பாடுகின்ற ஒரு மரபு வழி கலையை இம்மேடையிலே நட்சத்திரமாய் ஜொலித்து எங்களோடு பாரம்பரியத்தை சுமந்து வந்து இந்த மேடையை அழகாக காத்திருக்கும் கணபதி பிள்ளை சித் சபேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த கோயிலுள்ள கரகாட்டத்துக்கு பாட பாடல். அங்கே முந்தி முந்தி நாயகராம் பிள்ளையாரே ஐய பிள்ளையாரே நீ முக்கண்ணனாம் தன்மகனாம் பிள்ளையாரே ஐயா வேளை வயிற்றோனாம் பிள்ளையாரே ஐய பிள்ளையாரே நீயும் பேர்த்தானி வாகனாம் பிள்ளையாரே ஐயா நீ ஐந்து கரத்தோனாம் பிள்ளையாரே ஐய பிள்ளையாரே நீ மரணா திருமகனாம் பிள்ளையாரே ஐயா நீ ஊரு சுத்தி போமளவும் பிள்ளையாரே ஐய பிள்ளையாரே நீ முன்னதுனையா இடையா பிள்ளையாரே ஐயா நீ பாரு சுத்தி போமளவும் பிள்ளையாரே ஐய பிள்ளையாரே நீ பக்கதுனையா இடையா பிள்ளையாரே ஐயா நீ எங்கே பரமுகமோ பிள்ளையாரே ஐய பிள்ளையாரே நீயும் அம்மிடந்தான் சிந்தனைகள் பிள்ளையாரே கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா மாதனியூர் வாழுகின்ற கண்ணகையம்மா மாதனையூர் வாழுகின்ற கண்ணகையம்மா எனக்கு வரமருள வேண்டும் அம்மா கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா கோவில் தெரியுதம்மா கண்ணகையம்மா கோவில் தெரியுதம்மா கண்ணகையம்மா உங்கள் கோல முகம் காட்டேனம்மா கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா மகள் தெரியுதம்மா கண்ணகையம்மா மகள் தெரியுதம்மா கண்ணகையம்மா உங்கள் வண்ண முகம் காட்டேனம்மா கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா ஊராள வேணுமென்று கண்ணகையம்மா ஊராள வேணுமென்று கண்ணகையம்மா நீ முந்தி விட்டாய் செங்கோலைத்தான் கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா நாடாள வேணுமென்று கண்ணகையம்மா நாடாள வேணுமென்று கண்ணகையம்மா நீ நாட்டி விட்டாய் செங்கோலைத்தான் கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா பத்தினியால் போற இடம் கண்ணகையம்மா பத்தினியால் போற இடம் கண்ணகையம்மா அங்கே பட்ட மரம் வாழ்வொறியும் கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா உத்தமியால் போற இடம் கண்ணகையம்மா உத்தமியால் போற இடம் கண்ணகையம்மா இங்கே உளுத்த மரம் பாசொறியும் கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா வெபிலைக்குள்ளிருக்கும் கண்ணகையம்மா உங்கள் வித்தைகளை யார் அறிவார் கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா பத்தினிக்குள்ளிருக்கும் கண்ணகையம்மா இந்த பார்வைகளை யார் அறிவார் கண்ணகையம்மா
கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா மாதனையூர் வாழுகின்ற கண்ணகையம்மா எனக்கு வரமருள வேண்டும் அம்மா கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா கண்ணகையம்மா எங்கள் கண்ணகையம்மா இணைந்திருந்தோம் அற்புதமான இந்த கரக பாடலோடு. பார்க்கலாம் கணபதி பிள்ளை சிட்சபேசன் ஒரு மரபு வழி கலைஞனாக இந்த தோல்வாத்திய கருவியோடு பயணிக்கின்ற ஒரு அற்புதமான கலைஞன் சபேசன் அண்ணன். இப்போ இந்த உடுக்கு வாத்தியத்தில் இந்த வாத்தியத்தை வாசிக்கிறதுல அப்படி என்ன நுட்பம் இருக்கு? என்னடா அந்த சத்தம் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக வந்து வந்து போகுது, அப்போ அதை எப்படி வாசிக்கிறது? அதில் என்ன சூட்சமம் இருக்குது? அது இந்த கையுகள் தான் இருக்கு. இந்த இது சும்மா அடிச்சால் இப்படி வரும், சும்மா அடிச்சா இப்படி வரும், தொல தொலத்த மாதிரி இருக்கும் தான் வரும். ஆஹா, இந்த கையாமத்தினால் அந்த நாமத்தேக்க அந்த சவுண்ட் வரும். ஆ, அப்ப அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கையும் அசைய வேணும், அந்த கையும் வேலை செய்ய அசையணும், அப்படி என்ன அந்த நாதம் வரும். ஆ, உண்மையில இந்த இந்த உடுக்கு வாத்திய கருவிக்கு எப்படிப்பட்ட தோலை வந்து பயன்படுத்துறது? தோல் வந்து அந்த மாட்டு சவுல எடுத்து போடலாம், இல்லையாண்டா கூழக்கடாய் சவுத்து போடலாம். கூழக்கடாய் சொன்னா அந்த கொக்கு மாதிரி, கொக்கு மாதிரி மற்றும் கொக்கு முறையில இப்படி மீன் மாதிரி ஒரு இது கொண்டு வரும், அதை அப்படியே மடிச்சு மடிச்சு இருக்கும், அதை விரிச்சு விட்டால் இந்த இதுக்கு வந்து மூன்று நாளுக்கு விட்டலாம். ஆஹா, அதுகின்ற நாதமே வேற வேறதா இருக்கும். அதுகின்ற நாதம் கொக்கு முரடு கூழக்கடாய் சவு, அதுகின்ற நாதமே வேற. மற்றது இந்த நாங்கள் உடுக்கு வாசிக்க சில பேர் அந்த ஒரு பொறாண்மையில இந்த உடுக்க உடைக்கிறதுக்கு மந்திரம் செய்வாங்க, உடைக்கிறதுக்கு மந்திரம் மந்திரம் செய்வாங்க. அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களுக்கு தெரியும், அந்த எங்கெங்க போனால் அது உடைப்பாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஊசியால் குத்தி போடுவோம், ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல விட்டால் அது எந்த மந்திரியாலும் அந்த உடுப்பு கிடையாது. ஆஹா ஹா, சரி, பார்க்கலாம் இவருடைய இந்த நமது இந்த பாரம்பரிய கலை பற்றி, இந்த வாத்திய கருவியினுடைய விடயங்கள் பற்றி எங்களுடைய சிறப்பு அதிதி மதிப்பிற்குரிய வாமதவன் அவர்களிடம் நாம் இதை கேட்கலாம். ஐயா, இது ஒரு பிரம்மனவே ஒரு வாத்திய கருவி என்பதை விட இது எங்களுடைய இந்து சமயம் தொடர்பான சமய ரீதியாகவும் இந்த உடுக்கு கலை என்பது முக்கியத்துவம் பெறுகின்றது. அது அவர் குறிப்பிட்டதைப் போல் அது ஒரு தெய்வீக கலை தான், உண்மையிலே அது தெய்வீக கலை. அந்த வகையிலே நிச்சயமாக இன்று இருக்கின்ற இளம் சந்ததியினருக்கு இந்த இவ்வாறான ஒரு வாத்தியம் இருக்கின்றது என்பது தெரியாது. உண்மையிலே நாங்கள் எங்களுடைய பல கலைகளை அல்லது பல விடயங்களையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு இழந்து வருகிறோம். குறிப்பாக சொன்னால் இன்றைக்கு தென்னிந்திய கலைகள் அல்லது தென்னிந்திய கலைகளினுடைய அபரீதமான வளர்ச்சி என்பதும் அந்த ஒரு வர்த்தக நோக்கிலான அந்த வளர்ச்சிகளும் எங்களுடைய மரபு வழியான கலைகளை இன்று ஏதோ ஒரு வகையிலே அழித்து வருகின்றது. அந்த வகையிலே இவ்வாறான இந்த நிகழ்வுகள் அல்லது இவ்வாறான வாத்தியங்களை நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு நிச்சயமாக கடத்தி செல்ல வேண்டும், எடுத்து செல்ல வேண்டும். அந்த வகையிலே அந்த கைங்கரியத்தை இந்த கலைஞர் இன்றும் செய்து வருகின்றார் என்பது, அது அவரோடு அந்த கலை முடியக்கூடாது அல்லது அவரோடு அந்த கலை அழிவடைந்து போகக்கூடாது, அவர் இன்னமும் அந்த கலைகளை இன்றைய சந்ததியினருக்கு எடுத்து இயம்பி அதை செய்து இந்த கலைகளை நாங்கள் பாரம்பரியமாக எதிர்வருகின்ற சந்ததிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அவரிடம் மிக அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. திரும்பவும் எல்லோருக்கும் வணக்கம். உண்மையாக சிட்சபேசன் அவர்கள் மிக லாவகமாக அந்த உடுக்கை வாசிக்கின்றார். இந்த நாங்கள் உடுக்கு பார்க்கின்ற பொழுது அவர் இப்பொழுது வாசிக்கின்ற பொழுது சிந்து நடைக்கு முதலாக இன்னொரு விதத்திலே அந்த கண்ணகை அம்மனை வழிபடுகின்ற ஒரு முறையாக அதை சொல்லுகின்றார். உடுக்கு உடுக்கை அந்த உடுக்கு எங்களுடைய தவிசாளர் சொன்னது போல சிவனுடைய கையிலே அதுவும் ஒரு ஒரு பொருளாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அவர் நடனம் ஆடுகின்ற பொழுது உடுக்கும் கூட ஒரு கையில் இருக்கும். அவை அந்த உடுக்கை நாங்கள் பாவித்து எங்களுடைய உருவேற்றுகின்ற முறைகள் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இப்போ ஒரு கடவுளை நாங்கள் வரவழைப்பதற்கு அந்த பாரம்பரியமாக உடுக்கை அடித்து அவர்களை உருக்கொள்ள வைக்கின்ற
அந்த சம்பவங்கள் சில வேளை இவர் சொல்கிற மாதிரி தடங்கல்கள் இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தடங்கல்கள் இருந்து அவர்களை உருக்கொள்ள வைத்து ஆடுகின்ற நிலவுகளை நான் பார்த்துருக்கின்றேன். அந்த உடுக்கு அடித்து பறை அடித்து அப்படி அந்த எங்களுடைய தெய்வங்களுக்கு நாங்கள் அவற்றை செய்வதன் மூலம் அவை உருக்கொள்ள வைத்து மக்களுக்கு அந்த நன்மை தீமை கூறுகின்ற நிகழ்வுகள் பார்த்திருக்கின்றேன். அதற்காக நான் அந்த நிகழ்வுகளிலே உண்மை இருக்கா பொய்யிருக்கான்றீங்க நான் சொல்ல வரவில்லை. ஆனாலும் ஒரு அந்த உடுக்குகளிலே ஒரு சக்தி இருக்கின்றது. அதாவது உருப்பட வைக்கிறதுக்காகண்டி உடுக்கு அடித்து ஒரு உருவேற்றுகின்ற அந்த பாரம்பரியம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய கலைஞர் அவர்களும் மிக சிறப்பாக அமைதியாக இருந்து உடுக்கை வாசிக்கின்ற பொழுது அவருடைய கை வண்ணம் எங்களுக்கு ஒரு நல்ல காட்சியை தருகின்றது. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பார்க்கலாம், நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை போய் வித்தியாசமாக இருக்கும் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? முத முதல்ல ஐயாவுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏனெண்டா சார் சொன்ன மாதிரி இந்த காலத்தில் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் மியூசிக் என்று போய்கொண்டிருக்கிற மத்தியில் வந்து எங்களோட ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு அடுத்த வர ஜெனரேஷனுக்கு இது வந்து தெரியாமல் இருக்குது. ஆகவே அந்த கலையாலையும் வந்து நீங்கள் அழகாக நான் அவ்வளவு ரசிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதோட அந்த அண்ணா கேட்கும்போது நீங்கள் அதுக்கு புது புது விஷயங்கள் சொன்னீங்க. எனக்கு புது புதுமையாக இருந்துச்சு கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. இது நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த சேனல். அப்போ அதன் மூலம் அந்த குட்டி குட்டி பிள்ளைகளுக்கும் இது போய் அடையணுமென்று எனக்கு ஆசையோரு. தேங்க்யூ ஐயா. நன்றி. பார்க்கலாம், தொடர்ந்தும் அடுத்த அடுத்த நிகழ்வுகளிலும் எங்களுடைய சபைசன் அவர்களுடைய அற்புதமான இந்த வாத்திய கருவியோடு சேர்ந்த ஒரு பயணத்திலே நாங்கள் இணைய காத்திருக்கிறோம். அதுவரையில் அடுத்த நட்சத்திரத்தை இந்த மேடையிலே ஜொலிக்க விடும் வரை தற்காலிகமாக விடைபெறுகிறோம். இது உங்கள் கலக்கல் ஸ்டார். ஸ்டார் நிகழ்ச்சி மூலமாக கலைசன் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக வந்து எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய திறமையான கலைஞர்களை வந்து இந்த மேடைக்கு நாங்களும் அப்படி அழைத்து வந்து டான்டி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நாங்கள் அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா கலேஷ்? ஆமாம், நட்சத்திரங்களில் திறமையுள்ள நட்சத்திரங்கள் இங்கு நிச்சயமாக மின்னும், அதற்கு தடையே கிடையாது. அந்த நட்சத்திரம் போல் மின்னுவதற்கு நீங்களும் தயாராக சொன்னால் நீங்களும் எங்களோட இந்த நிகழ்ச்சியிலே கைகோர்த்து கொள்ளலாம். வித்தியாசமான திறமைகளை இந்த மேடையிலே நாங்கள் உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் கூட எங்களோடு இந்த நிகழ்ச்சியை மேலும் அழகாக கைகோர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் ஒரு அருமையான ஒரு பகுதிக்குள்ளே நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக அடுத்த பகுதி வந்து என்ன நடக்கப்போதுன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்க கூடும். அதாவது எப்பவுமே வந்து பாட்டு படிக்கிறது பாட்டு கேட்கறது எல்லாமே பிடிச்ச விஷயம். ஆனால் ஒருவரே இரு குரலிலும் பாடுகின்ற விடயம் வந்து அவ்வளவு ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. உதாரணத்துக்கு சாதாரண ஒரு மிமிக்ரி செய்கிறவங்களே தங்களுடைய குரலை எவ்வளவு கஷ்டப்பட்டு வலிகளை சுமந்து அந்த குரல் மாற்றங்களை கொண்டு வருவாங்க. அதே போல ஒரு ஆண் பாடகர் பெண் குரலிலும் தன்னுடைய குரலை லாபகமாக மாற்றி பாடுவது என்பது லேசுப்பட்ட விடயம் அல்ல. அதாவது அந்த இசையோட சேர்ந்து அதுவும் ஒரு ஆண் குரல் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ஆண் வந்து பெண் குரல்ல படிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே. ஆண் சாதாரணமான சுருதியிலோடு பாடுறாங்கன்னு சொன்னா அது பெண் குரல்ல பாடல்கள் வந்து நிச்சயமாக அந்த பிச் வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் அப்படி ஒரு ஃபீல் ஆகும். உண்மையில பெண் குரலுக்கு இருக்கிற அந்த துணிக்கும் ஆண் குரலுக்கு இருக்கிற துணிக்கும் வித்தியாசம். ஆகவே குரலில் நிறைய வலிகளை சுமந்து மாற்றத்தை சுமந்து அந்த படைப்பை வந்து அழகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட இரண்டு குரல்களிலே பாடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விடயம் அல்ல. அந்த இரு குரலிலே ஒருவரே இரு குரலிலே பாடி அந்த பாடலை அழகாக்குவதோடு எங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக்கும் அற்புதமான ஒரு பாடலை தருவதற்காக இங்கு மட்டுமல்ல இலங்கையில் மட்டுமல்ல இலங்கையை கடந்தும் வெளிநாடுகளிலும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான கலைஞன் யாழ் கண்ணன் அவர்களைத்தான் இந்த வேளையிலே மின்னும் நட்சத்திரமாய் அழைத்து காத்திருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். Thank you.
அற்புதமான ஒரு பாடலோடு இணைந்து விட்டு வந்திருக்கிறோம். நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானில் ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் மனதை விட்டு நீங்காது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை வந்து அப்படி பெண் குரலில் பாடுவது என்பது வந்து சுலபமான விடயம் அல்ல, நிறையவே வலி சுமந்த விடயம் என்று நான் கூறியிருந்தேன். கண்ணன், உண்மையில இப்படி நீங்க இந்த மாற்றத்தை கொண்டு வரைக்குள்ள எப்படிப்பட்ட அந்த யுத்தியை நீங்க பாவிக்கிறீங்க, அதுல நீங்க என்ன டெக்னிக் பாவிக்கிறீங்கன்னு எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? இல்ல, பெருசா டெக்னிக் எல்லாம் இல்ல. என்ன? அதிமதுரம் தேன். அதிமதுரமும் தேனும். அப்ப அதிமதுரமும் தேனும் சாப்பிட்டீங்கன்னா குரல் இப்படி மாத்தலாம். ஆனா மூன்று வருஷம் தொடர்ந்து சாப்பிடணுமா? இல்ல, மூன்று வருஷம் நான் பயிற்சி. பயிற்சி அங்கதான் இருக்கு. பயிற்சி என்பதை வந்து மிக மிக முக்கியம். அதோட வந்து கொஞ்சமா அதிமதுரம் தேனும் அப்படியே சாருங்க. அதை விட கண்டங்கத்தறி ஆடாதோட பேர் மிளகும் நீங்க பொம்பளை பிள்ளைங்க வாய்ஸ்ல படிக்க ட்ரை பண்ணீங்களோன்னு கேக்குறேன். இருக்கிற வாய்ஸே நம்மள சமாளி. அதாவது உண்மையிலும் பாத்தீங்கன்னா நானே இப்படி படிக்க மாட்டேன். என் குரல் பொம்பளை குரலான்னு எனக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கு. ஆமா, அதுல ஒரு சந்தையில பாட்டு வரையா? சரி, ஓகே, விடுங்க. நானே பார்க்கலாம். எங்களுடைய கண்ணன் அவர்களுடைய திறமை பற்றி எங்களுடைய மதிப்புக்குரிய தவிசாளர் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம். வாமதவன் சார், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஒரு அற்புதமான குரலில் அவர் அந்த பெண் குரலே பாடினார். ஒரு இங்கே அறிவிப்பாளர் சொன்னதை போல் ஒரு லேசான விடயம் அல்ல அந்த பயிற்சி. மெண்டது பயிற்சி என்பதை விட ஒரு மிக பொறுமை வேணும். என்ன அதற்காக உழைக்கிற அந்த பொறுமை வேணும். அதற்காக தன்னை தயார்படுத்தி அவர் இந்த மூன்று வருடங்களாக அதற்கான பயிற்சியை எடுத்து அதை எடுக்கிறத ஒரு பழமொழி எங்கள்கிட்ட சொல்லுவினோம். அந்த காகம் என்ன நடந்து தன்னை நடையும் இழந்ததாக. ஆனால் அப்படி இல்லாமல் அவர் அந்த தன்னுடைய இலக்கை நோக்கி அல்லது தான் அந்த பண்பொருளை பாட வேண்டும் என்பதை தன்னுடைய நிலையை இழக்காமல் அவர் அந்த மிக அற்புதமாக அந்த பாடலை பாடியுள்ளார். உண்மையிலே அந்த கலைஞருக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உண்மையிலே அந்த ஆரம்ப காலங்களிலே கண்ணனுக்கு சில கேள்விகள் வந்திருக்கலாம். அதாவது கண்ணை நோக்கி அந்த கேள்வி கணைகள் வீசப்பட்டிருக்கலாம். பெண் குரலில் பாடுறதுக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க தானே, நீ எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்படுறாய், இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களை நோக்கி வீசப்பட்டதா? அதற்கான பதில் என்ன கூறுவீங்க? பதில் வந்து மாறுபட்ட வித்தியாசம். அதாவது மல்டி டேலண்ட்ன்றது எல்லாரும் பொதுவாக வந்து ஃபீமேல் வந்து ஃபீமேல் வயசில் பாடுவாங்க, மேல் வயசில் வந்து மேலில் பாடுவாங்க. நாம் வந்து வெளி உலகத்துக்கு ரீச் ஆகணும் என்றது என்னுடைய குறிக்கோள். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களோட வயசில் பாடுறாங்க, பப்ளிசிட்டி கிடையாது. அவங்கவங்க பாடுறதுக்கு இருக்காங்க, ஆனால் ஒரு ஆணாய் பெண் குரலில் பாடுறதுக்கு உங்களால் முடியுமா? முடிஞ்சால் பாடி காட்டுங்க. என்ன? ஆமாம், அதுதான் பதில். அதுதான். ஓகே, சரி, பார்க்கலாம் சார். நீங்கள் சார், உண்மையாக நாங்கள் அது பெண் குரலே அவர் பாடியிருக்கிறார். அறிவிப்பாளரும் சொல்லியிருக்கிறார், இரண்டு குரல்லையும் பாடக்கூடிய வல்லமையால் சொல்லி. நான் நினைக்கின்றேன் இவருக்கு இரண்டு குரல் அல்ல, இன்னும் பல கலைஞர்களைப் போல பேசுகின்ற ஆற்றலும் சிலவில் இருக்கலாம் என்று சொல்லி. ஆகவே வேண்டாம், நாம் இருக்கிற டேலண்டோட இருந்துட்டு போயிடும் சாமி. ஆனால் அது பலர் அப்படி பல குரல், ஆண் குரலாக இருந்தாலும் பெண் குரலாக இருந்தாலும் மாற்றி பேசுகின்ற ஆற்றல் சில கலைஞர்களும் இருக்கின்றது. தம்பி யாழ் கண்ணன் அவர்கள் உண்மையாக பெண் குரலில் அந்த பாடலை அப்படியே பாடியிருக்கின்றார். பாடிய பாட்டை நாங்கள் கேட்கின்ற பொழுது அந்த இசையமைப்பும் வழங்கப்பட்டிருக்கிறதால அந்த பாடலை இனிமையே நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இனி நாங்கள் அவருடைய ஆண் குரல் பாடலையும் கேட்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அப்பொழுது நாங்கள் அதை பற்றி விமர்சிக்கலாம். வாழ்த்துக்கள் கண்ணன். இல்லை, முதல்ல அந்த அண்ணாண்ட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். இவன் சொல்லி ஆகணும், அங்கே ஆடியன்ஸாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்படி நல்லா இருந்துச்சு. என்ன உண்மையிலேயே நீங்கள் இதில் இல்லாமல் உங்களோட ஆடியோ மட்டும் கேட்டேன்டா யாரும் கட்டாயம் சொல்லுவாங்க யாரோ ஃபீமேல் வாய்ஸ் தானேண்டா, அப்படி எங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலை. அவ்வளவு சூப்பராக இருந்துச்சுண்ணா. நான் முதல்ல பார்த்துருக்கேன் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை, வீடியோஸில் பார்த்துருக்குறேன். இப்போ நேர பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஒரே ஒரு கேள்வி என்ன, நீங்கள் பாடும்போது உங்களுக்கு அது நீங்கள் இப்போ பரிச்சயமாக இருக்குமா நினைக்கிறேன். அது பாடும்போது பாடி முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகுற இல்லையா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது? சரியான கஷ்டம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 17 வருஷமாக ஆக்சிடென்ட் இருக்குது ஃபீமேல் வயசில் பாடுறது. அப்படியெல்லாம் ஆக்களுக்கு தெரியாது, பாரு எனக்கு தான் அதுட கஷ்டம். மாற்றிக்கலாம், ஏனெண்டா ஃபீமேல் வயசு விட்டால் தான் அந்த அல்சர் மாறும். ஆனால் அதே கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். இசை, ஐ லவ் இசை. சரி சரி சரி, பார்க்கலாம்.
எத்தனையோ பேர் டிலக்ஸி கூட தன்னோட குரலை அழகாக கொண்டு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. டிலக்ஸி அதுக்கான ஒரு டிப்ஸ் ஒன்று சொன்னார் கவனிச்சிங்களா, அதிமதுரமும் தேனும் வந்து நீங்க பாவிச்சிங்கன்னு சொன்னா உங்களுடைய குரல் நிச்சயமாக பெண் குரலாக மாறும் என்பது வந்து இந்த நேரத்திலே நாங்கள். சரி பார்க்கலாம் என்ன செய்யறது. சரி பார்க்கலாம், நாங்கள் அற்புதமாக கண்ணன் யாழ்கண்ணன் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியோடு பயணித்திருந்தோம். மீண்டும் அவரை இன்னும் இரண்டு ஜோடி குரலில் பாடுகின்ற பாடலுக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம். அப்படித்தானே கண்ணன்? ஆமா, அதாவது இவங்க கிட்டே இருந்து நாங்க என்ன எதிர்பார்க்கணும்னு சொன்னா, நீங்க ஒரே நானும் பார்த்திருக்கேன் வீடியோ, நீங்க ஒரு இதுல வந்து ஆண் குரலையும் பாடணும் பெண் குரலையும் பாடணும் நீங்க அடுத்த வாட்டி. சரியா? கண்டிப்பா, வாழ்த்துக்கள். நிச்சயமாக அவருக்கு இந்த கலை உலகத்திலே நீண்ட ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு டான் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றோம். நன்றி. டான் தமிழொலியின் புத்தம்புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.